வணக்கம் சகோ. இன்னைக்கு நம்ம சைபர் செக்யூரிட்டி ஸ்கில்ஸ் கற்றுக்கிறதுக்கான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் கிராம் எவ்ரி திங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட்டில் உள்ள ரொம்ப டிமாண்டடான கோர்ஸும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான கோர்ஸுமே நான் இந்த சேனலில் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் மற்றவங்களுக்கான கோர்ஸ் கூட இதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணதுமே உங்களால் பார்த்து அந்த கோர்ஸை ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ராப்பர்ஸ் அகாடமி அந்த வெப்சைட் தான் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்சஸ் எல்லாமே கரண்ட்டில் உள்ள ரொம்ப டிமாண்டடான கோர்ஸ். சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை எடுத்து படிங்க. ஆனால் இதில் சர்டிஃபிகேஷன் கிடையாது. நம்ம இதில் என்னென்ன மாதிரி கோர்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ், இதில் பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிருக்க வேண்டியதில்ல. ப்ரீ ரெக்வஸ்ட் நன் கொடுத்துருக்காங்க. லினக்ஸ் ஹார்ட்வேர், நெட்ஒர்க்கிங், ஆப்ரேஷன் சிஸ்டம், பவர் யூசர், ஸ்கிரிப்டிங், இது எல்லாமே இவங்க உங்களுக்கு சொல்லித்தராங்க இந்த கோர்ஸில். ஸோ இந்த கோர்ஸ் வேணும்னா நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் படித்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான கோர்ஸுமே இவங்க சொல்லித்தராங்க. ஸோ இதை பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன் டு கேப்சர் த ஃப்ளாக்ஸ், இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி லினக்ஸும் ஸ்கிரிப்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கோர்ஸை படிச்சுட்டு இதை படித்தா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் சிடிஎஃப் அண்ட் ஃபாரன்சிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கிரிப்டோகிராஃபி, வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதை பற்றி எல்லாமே இந்த கோர்ஸில் ஃபுல்லாக சொல்லித்தராங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஹேக்கிங் இந்த மாதிரி, எத்திக்கல் ஹேக்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கலாம். இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் டு செக்யூரிட்டி, இது நெக்ஸ்ட் கோர்ஸ். இதிலையும் உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட், ஆல்ரெடி உங்களுக்கு எதுவுமே தெரியலைனாலும் நீங்கள் இந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு செக்யூரிட்டி தியரி, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டிக்கான கோர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து எசென்சியல் ஸ்கில்ஸ் பூட் கேம்ப், இதுலையுமே உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் நன். ஸோ எதுவும் தெரியலனாலும் நீங்கள் இந்த கோர்ஸை கற்றுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு லினக்ஸும் ஸ்கிரிப்டிங்கும் சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு கூட நீங்கள் செகண்ட் கோர்ஸ் சொன்னீங்களே ஆல்ரெடி, அதை படிக்கலாம். ஸோ பேசிக் கோர்ஸை படிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் படிங்க. ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ட்ரோ டு சி அசம்பிளி அண்ட் ரிசர்வ் இன்ஜினியர், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதாவது இந்த கோர்ஸ் இன்னும் அவங்க கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணி முடிக்கலை. இந்த கோர்ஸ் அப்லோட் ஆனதும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் இமெயில் அட்ரஸில் உங்களோட மெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ பார்த்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ இதுவுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட் யுவர் ஓன் ரூட் கிட் அப்படின்றது தான் இது. மேல்வேர் அனாலிசிஸ்க்கான கோர்ஸ் அண்ட் க்ளோன் ஆஃப் த சிடி 00R.C Linux அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சொல்லித்தராங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அண்ட் அட்வான்ஸ்டு பைத்தான், பைத்தான் நம்ம டெய்லி லைஃப்லேயே ஒரு விஷயம் ஆயிடுச்சு இல்லையா, பைத்தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு பைத்தான், அட்வான்ஸாக என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. இதில் லினக்ஸ் பேசிக் பைத்தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நீங்கள் மெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு வரும். அட்வான்ஸ் கேப்சர் த ஃப்ளாக், ஸோ இதுவுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற கோர்ஸ் தான். இதையும் நீங்கள் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி கொடுத்துருங்க, இந்த கோர்ஸ் வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு சிடிஎஃப் கோர்ஸோட ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வெப்சைட்டில் இருக்கிற கோர்சஸ். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பேஜ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் கோர்ஸை ஓப்பன் பண்ணுறேன் ஃபண்டமெண்டல்ஸில். இதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை முதலே கொடுத்துருப்பாங்க. இது வந்து செல்ஃப் பேஸ்டு, நம்மளாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க நிறைய சொல்லித்தர மாதிரி இருக்காது, நம்மளே தேடி தேடி படிக்கிற மாதிரி நோட்ஸ் டைப்பில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இல்லை டேக் த ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஜிட்ல அக்கௌண்ட் இருந்தாலும் ஜிட் புக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் மெட்டீரியல். இல்லைனாலும் நீங்கள் டேக் த கோர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ
இதை பற்றின ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ கீழே இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இதெல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள். லினக்ஸ்லேருந்து ஹார்ட்வேர்லேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நெட்ஒர்க்கில் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன சொல்லித்தராங்க அப்படின்றத பற்றிலாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு கோர்ஸில் இத்தனையும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ஃபேக்டரில் சாஃப்ட் ஸ்கில்ஸ், சோஷியல் இன்ஜினியரிங், டச் டைப்பிங், இது எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ டேக் த ஃப்ரீ கோர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் இல்லையா, நீங்கள் இதை கொடுத்ததுமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். ரிஜிஸ்டர் ஃபார் ஹூப்பர் ஹாப்பர்ஸ் ராப்பர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் எல்லாமே அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். பாஸ்வேர்டு இமெயில் அட்ரஸ் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே க்ரியேட் மை நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். எனக்கு இந்த தேவையில்லைன்றதுனால நான் இதை வந்து கொடுக்கல, ஓப்பன் பண்ணலை. இப்படி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கிராம் எவ்ரி திங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் இந்த கோர்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.